ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். சோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்குது. ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள எவிக்ட் ஆன சாச்சனா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து வந்துட்டாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்து வருவாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். பட் இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. மகிழ்ச்சி குழந்தை வந்ததுமே பயங்கரமா பஞ்சு டைலாக் எல்லாம் பேசுது. நான் எப்படி உடஞ்சி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா விளையாண்டு கண்டிப்பா அந்த டைட்டில் அடிப்பேன் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாச்சனா உள்ள வந்ததும் சில பேருக்கு மூஞ்சில ஈ ஆடல, குறிப்பா ஃபேட்மேன் ரவீந்தர் எல்லாம் ஆஹா நம்ம பயங்கரமா ஸ்கெச் போட்டு வெளில அமிச்சோமே, குழந்தை திரும்ப வந்துருச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சால் ஜாப் பண்ணி ரொம்ப ஃபேக்கா கை கொடுத்து வெல்கம் பண்ணாரு. நேத்து எபிசோட்ல நடந்த ஒரு சில ஹைலைட்ஸ் பத்தி இப்ப பாக்கலாம். சாச்சனாக்கு அர்ணவ் தன்னோட பிக் பாஸ் டிராபி, அதாவது வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாருக்குமே விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு டிராபி கொடுத்தாரு. இதை வச்சு விளையாடுங்க, நீங்க கேம் நல்லா விளையாண்டு வந்தீங்கன்னா நான் ஒரிஜினல் பிக் பாஸ் டைட்டில் டிராபி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டிராபி கொடுத்தாப்ல. அதை சாச்சனா வெளியே போகும்போது உடச்சிட்டு போனாங்க. சோ சாச்சனா திரும்ப வந்ததுனால அர்ணவ் தன்னோட டிராபியை தூக்கி கொடுத்திருக்காரு. அது ஃபேக்கா எல்லாம் தெரியலங்க, கொஞ்சம் ஜெனுவினா ஒரு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சாச்சனா போனப்பவே அர்ணவ் பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. நேத்து இப்படி பண்ணதன் மூலமா அர்ணவுக்கு பல ஆர்மிகள் ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அர்ணவ் இந்த கேம கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ரொம்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணாம, கொஞ்சம் சட்டிலா, ரொம்ப இமோஷனல் ஆகி என்ன எப்படி நீங்க சொல்லலாம் அப்படி எல்லாம் சண்டை போடாம ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தன்னோட நண்பரான சத்யா அவருக்கு ஃபேக்குன்னு தலையில ஸ்டிக்கர் ஒட்டியும் அர்ணவ் பதிலுக்கு சத்யாவை பழி வாங்காம சத்யாவுக்கு ரியல்னு ஸ்டிக்கர் கொடுத்தாரு. அர்ணவ் நீ உயர்ந்துட்டையா ப்ரோ, அர்ணவ் பத்தி உங்களுக்கு தெரியாது, அவரும் அன்சிதாவும் என்னென்ன சில்மிசம் பண்ணிருக்காங்க தெரியுமா, அவங்க ஆடியோ எல்லாம் கேட்டீங்களா அப்படின்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் இந்த ஷோல பாக்குற கேரக்டர்ஸ பத்தி மட்டும் தான் நான் பேசுவேன். ஒரு ஆடியன்ஸா ஒரு வியூவரா எனக்கு அதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. மத்தபடி யாரோட பர்சனல் லைஃப் பத்தியும் கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்ல, எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே உரிமை இல்ல. அதனால அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஷோல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத மட்டும் நம்ம பாக்கலாம். அப்புறம் இந்த விடுதலை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒண்ணு கொடுத்தாரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதாவது நெக்ஸ்ட் வீக்ல நீங்க நாமினேஷன் இல்லாம எஸ்கேப் பார்த்து ஒரு பாஸ் அப்படின்ற மாதிரி, அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு ஏன் அந்த பாஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஹவுஸ்மேட்ஸ் கன்வின்ஸ் பண்ணும். அதுல ஆண்கள் தரப்புல அருண் பேசினது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது எனக்குள்ள ஒரு குட்டி பையன் இருக்கான், ஒரு குழந்தை இருக்கான், அவனால எந்த ஹியூமிலியேஷனையும் எந்த புல்லிங்கையும் எந்த ஒரு அநியாயத்தையும் பாத்துக்கிட்டு சகிச்சுக்க முடியாது, அவன் ரொம்ப உடஞ்சு போயிடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாரு. அதை பார்க்கும்போது யோ அப்புறம் எதுக்கா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன, அந்த குழந்தைய ஒரு வழி பண்ணுவாங்கல்ல, உண்மையிலேயே அவர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் இன்னசென்டா தாங்க இருக்குது. பட் நிறைய பேர் அவர் நடிகிறாரு அப்படின்றாங்க, அதெல்லாம் என்ன நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். சோ ஆண்களணி ஒரு வழியா டிசிஷன் எடுத்து அருணுக்கே அந்த பாச நாங்க கொடுக்கறோம் கொடுத்துட்டாங்க. ஆனா பெண்களணி, நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கு குடிக்க சாராயம் இல்லைன்னா யாரையும் குடிக்க விட மாட்டேன், யாருக்கும் சாராயம் கிடையாது அப்படின்ற மாதிரி யாருமே விட்டு கொடுக்காம யாருக்குமே பாஸ் இல்ல கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஒர்ஸ்ட் பிஹேவியர் கேர்ள்ஸ். அப்புறம் இந்த ஃபேக் ஸ்டிக்கர் ரியல் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டினாங்க. அதுல ஃபேக் ஸ்டிக்கர்ஸ் மட்டுமே வாங்கினது ரெண்டு பேரு, இதுல ஒருத்தர் ரஞ்சித். பாவங்க, மூஞ்சி ஃபுல்லா ஃபேக் ஸ்டிக்கரை வச்சுட்டு கேமரா கிட்ட போயிட்டு ஐ திங்க் அவங்க பையன் கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாரு, இதெல்லாம் சும்மா கேம், இதெல்லாம் பார்த்து நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கு உண்மையிலேயே பாவமா இருந்ததுங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டா நீங்க எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் உங்களை பல சிச்சுவேஷன்ஸ்ல போடும். அதனால எல்லாருமே கெட்டவங்களா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பார்த்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எப்படி தவிப்பாங்க அப்படின்ற அவங்க மன வலி இருக்குல்ல, அது நேற்று ரஞ்சித் கேமரால பேசும்போது நல்லா தெரிஞ்சதுங்க. என்ன இருந்தாலும் தன்னோட மனைவிக்கும் தன்னோட குழந்தைக்கும் அவரு தான் ஹீரோ. அவர் மூஞ்சி ஃபுல்லா ஃபேக் ஸ்டிக்கர் ஒட்டினதை பார்த்து அவங்க மனசளவுல ஏதாவது உடஞ்சிருவாங்கன்னு அவர் போய் கேமரா கிட்ட பேசினது ரொம்ப பாவமா இருந்தது. பாக்கலாம் நாளைக்கும் இது மாதிரி பிக் பாஸ் ஹைலைட்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடுறேன். Hope you like the video. Tada, bye bye, see you.